சுன்னத் ஜமாஅத் மீடியாவின் சார்பாக நடாத்தப்படக்கூடிய வலிமார்களின் நினைவாக வலிமார்களின் தொடர்பு பயான் நிகழ்ச்சியிலே இரண்டாவது நாளிலே நாமெல்லாம் குழுமியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபியுல் ஆஹிர் மாதம் வலிமார்களின் மாதம். காரணம், வலிகள் கோமான் ஹசரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹ் சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் இந்த மண்ணுலகத்திலே அவர்களுடைய நினைவாய் கொண்டாடப்படக்கூடிய இந்த மாதத்திலே அவர்களை குறித்தும் இன்ன பிற இறை நேசர்களை குறித்தும் நினைவு கூறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு. இந்த தொடர்பயானுடைய நிகழ்ச்சியிலே ஹசரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய பரம்பரையை குறித்து நேற்றைக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்திய நாம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய குழந்தை பருவத்தை குறித்து சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நினைவு கூறுவோம். ஹசரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய தந்தையார் ஹசரத் அபு சாலிஹ், அவர்களுடைய தாயார் அன்னை ஃபாத்திமா. அவர்களுடைய தந்தையார் அபு சாலிஹ் அவர்களுக்கு ஹசரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிய கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் பிறந்தார்களேயானால் அவர்களுடைய பெற்றோர்களிலேயே அல்லாஹு தஆலா இந்த உலகம் வியக்க வேண்டிய, இந்த உலகம் விளங்க வேண்டிய ஒரு மிகப்பெரியதொரு படிப்பினையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹசரத் அபு சாலிஹ் அவர்கள் கடுமையான பசியால் ஒரு ஆற்றின் ஓரத்திலே நடந்து சென்றார்கள். ஆற்றின் ஓரத்திலே ஆற்று நீரிலே அடித்து வரப்பட்ட ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டதற்கு பிறகுதான் அவர்களுக்கு சிந்தனை, இந்த உணவு யாருடைய தோட்டத்திலிருந்து வந்தது என்று தெரியவில்லை, இந்த உணவுக்கு உரியவர்கள் யார் என்று தெரியலை, அதனால் அவர்களிடத்திலே கேட்காமல் நாம் சாப்பிட்டு விட்டோம், அதற்குண்டான காரணத்தை அவர்களிடத்தில் சொல்லாவிட்டால் நாம் திருடி சாப்பிட்டவர்கள் ஆவோம் என்ற எண்ணத்திலே ஹசரத் அபு சாலிஹ் அவர்கள் நேராக அந்த நீரோடை எந்தெந்த தோட்டங்களையெல்லாம் கடந்து வருகிறது என்று சென்று பார்த்தவர்கள் ஒரு தோட்டத்திலே ஆப்பிள் மரங்கள் நிறைந்திருக்கிறது, அந்த தோட்டத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கே உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தால் ஒரு பெரியார் அவரிடத்துல போய் சொல்கிறாங்க, இதுபோல் உங்கள் தோட்டத்திலே இருந்து வந்த ஒரு கனியை நான் சாப்பிட்டுட்டேன்னாங்க. உடனே அந்த பெரியார் சொன்னாங்களாம், பரவாயில்ல, இல்லை இல்லை, இதற்கான பிரதிபலன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் அதை தீர்க்க முடியும்டாங்க. இப்படியே அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நீண்ட பேச்சு உரையாடல் நடக்குது. கடைசியிலே ஹசரத் அபு சாலிஹ் அவர்கள் அவரிடத்திலே வேலையாளாக பணியாளாக சேர்றாங்க. அவரை பணியாளாக சேற்ற அந்த பெரியார் அந்த அபு சாலிஹ் இடத்திலே பார்க்கக்கூடிய நிறைய வித்தியாசங்களை, அவருடைய உண்மை தன்மையை நிறைய பார்த்து ஆச்சரியப்படுறார். இப்படியே அவர்களிடத்திலே ஒரு பழத்திற்காக வேண்டி மாத்திரம் ஒரு வருடம் அல்ல, இரண்டு வருடங்கள் அல்ல, 12 வருடங்கள் பணி செய்கிறார். 12 வருடங்கள் அங்கேயே இருந்து தங்கி பணி செய்துவிட்டு தன்னுடைய பணி முடிந்ததற்கு பின்னால் அவரிடத்திலே இருந்து கிளம்புகின்ற போது அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் சொன்னாரா, உமக்கு இதோடு வேலை முடியலை, உமக்கு இதோடு வேலை முடியவில்லை, நீ என்னுடைய மகளை திருமணம் செய்தால்தான் நீ என்னிடத்திலே சாப்பிட்ட பொருளுக்கு உபகாரமாகுண்டான். சொல்லும்போது அந்த பெரியார் சொன்னாரா, என்னுடைய மகள் கண் குருடானவள், என்னுடைய மகள் வாய் ஊமையானவள், அப்படிப்பட்டவளை கல்யாணம் பண்ணணும்டாங்க. உடனே இவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். திருமண சம்பந்தம் முடிகிறது. திருமணம் முடிந்ததற்கு பிறகு தான் திருமணம் முடித்த மங்கையரை பார்த்த உடனே ஹசரத் அபு சாலிஹ் அப்படியே பயந்து அடித்து அங்கிருந்து வெளியே ஓடி வருகிறார். வெளியே ஓடி வந்து அந்த அந்த தோட்டத்தின் உரிமையாளர் இப்பொழுது தன்னுடைய மாமனாரிடத்தில் கேட்டாங்களாம், நீங்கள் உங்கள் மக ஏதோ கண்குருடானவள், அவள் ஊமை என்றெல்லாம் சொன்னீர்களே என்று கேட்டபோது அந்த பெரியார் சொல்லி காட்டினாராம், ஆமாம், என்னுடைய மகள் கண் குருடானவள் தான், எப்படி தெரியுமா, அந்நிய ஆணை பார்க்காததால் அவள் அந்நிய ஆணை பார்க்காத கண் குருடானவள், என்னுடைய மகள் ஊமைதான், ஏன் தெரியுமா, குர்ஆன் வசனம் தவிர்த்து வேறு எதையும் பேசாத ஊமையானவள், இப்படி தன் மகளை குறித்து எடுத்து சொன்னதற்கு பிறகு நீ திருமணம் முடித்திருக்கக்கூடிய அந்த அழகு மங்கைதான் என் மகள் என்று அந்த பெரியார் சொன்னதற்கு பிறகு அவர்களோடு குடும்பம் நடத்தினார்கள் ஹசரத் அபு சாலிஹ். இந்த இரண்டு மிகச்சிறந்த தாய்க்கும் தந்தைக்கும் மகனாக பிறந்தவர்கள்தான் ஹசரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள். ஹிஜிரி 470வது வருடம் ரமலானுடைய மாதத்தில் பிறக்கிறாங்க.
ஹஸரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பிறந்ததிலே இருந்து அவர்கள் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வால் அருளப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இறை நேசர் என்பதை அவர்களுடைய பிறப்பில் இருந்தே சமூகம் அறிந்திருந்தது, அவர்களை சூழ்ந்திருந்தவர்கள் தெரிந்திருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஹஸரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ரமலான் மாதத்தில் பிறந்திருந்தாலும் நோன்புடைய காலம் என்பதால் அவர்களுடைய தாயார் சொன்ன தகவலை வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். நோன்புடைய காலம் என்பதால் பகல் முழுக்க தன்னுடைய தாயிடத்திலே தாய்ப்பால் அருந்தாமல் இருந்து மகரிபுடைய நேரத்திற்கு பிறகுதான் பால் அருந்துவார்களாம். நோன்புடைய காலத்திலே பகலிலே உணவு உட்கொள்ளக்கூடாது என்பது நோன்பாளிகளுக்கான சட்டம். ஆனால் பிறந்த பாலகராக இருந்த ஹசரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு பேசும். வரலாற்றிலே இன்னொரு நிகழ்வும் உண்டு. அந்த வருடம் கழித்து மறு வருடத்தினுடைய ரமலான் பிறை தொடங்குவதற்கான அந்த நாள் பிறை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. கடுமையான மேகமூட்டம், இன்றைக்கு இருப்பதை போல தொடை தொடர்பு வசதி எல்லாம் இல்லை. இங்கே மேகமூட்டமாக இருக்கா பக்கத்து ஊரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பு வசதிகள் இல்லாததால் அவர்கள் மேகமூட்டமாக இருந்ததால் அவர்கள் சந்தேக நிலையிலே அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஹசரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பிறந்த அந்த ஜீலான் ஊர்வாசிகள் நோன்பு வைக்கிறதா வேண்டாமா என்ற சந்தேக நிலையில இருந்தாங்க. மறுநாள் காலையிலே இந்த குழந்தையை பற்றி தெரிந்திருந்ததால் அக்கம் பக்கத்தினர் வந்து கேட்டாங்களா, இன்றைக்கு காலையில பகலிலே உங்கள் மகன் தாய்ப்பால் அருந்தினாரான் கேட்டாங்களா, அந்த தாயார் இல்லை என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் இன்றைக்கு நோன்புடைய நாள் என்று. இப்படி அவர்கள் பிறந்ததிலே இருந்து அல்லாஹ் நிறைய அற்புதங்களை வெளிப்படுத்தினார். அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வழி, ஒரு மிகச்சிறந்த இறை நேசர் என்பதற்கு சான்றாய் அல்லாஹு தஆலா நிறைய அற்புதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். ஹஜ்ரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் அவர்களோடு பிறந்தவர்கள் ஒரே ஒரு சகோதரர் அப்துல்லா என்ற ஒரு சகோதரர் பிறந்திருக்கிறாரு. இவங்க 6 வயதை அடைகின்ற போது இவர்களுடைய தந்தையை இழந்து விட்டார்கள். 6 வயதிலே தந்தையை இழந்தவர்கள் மார்க்க கல்வியை கற்பிப்பதற்காக வேண்டி மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்காய் அவர்கள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். அடுத்த 2 வருஷம் அவர்கள் 8 வயதிலே குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிலானார்கள். குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் தந்தை இல்லாததால் அவர்கள் பாட்டனாராகிய தாயின் தந்தையாகிய அப்துல்லா சௌமாயி அவர்களிடத்திலே வளர்கிறார்கள். இப்படியே காலம் ஓடுது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியை கற்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சிறு பிராயத்திலேயே அவர்களுக்கு பின்னால் இருந்து சலாம் சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்டிருக்கிறார்கள். ஒரு சமயம் அவர்கள் விளையாடுவதற்காக போகிறான். விளையாடுவதற்காக போகும்போது ஏதோ ஒரு அசரீரி சப்தம், எங்கே செல்கிறீர் என்ற அசரீரி சப்தத்தை கேட்ட உடனே அவர்கள் அப்படியே மயக்கமுற்று விட்டார்கள். அவர்கள் தான் சென்ற வழியை விட்டு திரும்பி விட்டார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். இப்படி சிறு பிராயத்திலே இருந்தே அல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்ததால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இறைநேச செல்வராய் இப்படியும் வரலாற்றிலே சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கு யா வலியல்லா, அல்லாஹுடைய நேசரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்ற அசரீரி சப்தத்தை அவர்கள் கல்வி கற்க செல்லும் வாசல்களிலே கல்வி கற்க செல்லக்கூடிய வழியிலே கேட்பார்களாம். யார் என்று பார்த்தால் கிடைக்காது. இப்படியே அவர்களுடைய காலம் சென்று கொண்டே இருக்கிறது. அவர்கள் 18 வயதை நிரம்பிய போது, அவர்கள் 18 வயது நிரம்பிய ஒரு இளைஞராக மாறிய போது அவர்களுக்கு பகதாதுக்கு சென்று கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு பேராவல். பகதாதிலே தான் அன்றைக்கு மார்க்க கல்வியினுடைய ஊற்று, அங்கேதான் பெரும் இமாம் பெருமக்கள் வாழ்ந்த இடம். அதனால அங்கே சென்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காய் செல்ல வேண்டும் என்று ஆசித்தவர்கள் ஹசரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிய கத்தஸல்லாஹு ஸிர்ரஹுல் அஸீஸ் தன்னுடைய தாயாரிடத்திலே சொல்கிறார்களாம், தாயாரே நான் கல்வி கற்க செல்கிறேன்டாங்க. அதற்குள்ளாக பாட்டனாரும் இறந்து விட்ட காலம். அதனால தாயார் சொன்னாங்களா, நீதான் எனக்கு அரவணைப்பாக இருக்க வேண்டியவன், உன்னுடைய தந்தையும் இறந்து விட்டார், என்னை பராமரித்து வந்த என் தந்தை உன் பாட்டனாரும் இறந்து விட்டார், ஆனால் நீ கல்வி கற்க செல்கிறாய் என்பதால் நான் உன்னை அனுமதிக்கிறேன் என்று சொன்ன தாயார் மகனிடத்திலே இப்படியும் சொல்லி அனுப்பினார்களாம். அப்போ அவர்களுடைய தாயாருடைய வயது 78 என்று வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். தாய்
தாயார் சொல்லி அனுப்புனாங்களா, நீ மீண்டு வருகின்ற போது என்னை பார்க்கக்கூடிய சூழல் இல்லாம போகலாம், அதனால நீ செல்லக்கூடிய இடத்திலே கல்வி கற்கும் காலமெல்லாம் என்னுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இரு என்று மகனிடத்திலே சொல்லி அனுப்பியவர்கள் தன் மகனுடைய கல்வி செலவுக்காக 40 திருகங்களை கொடுத்து அனுப்பினார். தந்தை தன்னிடத்திலே கொடுத்து வைத்த திருகங்கள் 80, அதில் 40 அவர்களுடைய தம்பிக்கு எடுத்து வைத்துவிட்டு 40 திருகங்களை தன்னுடைய மகனிடத்திலே ஹசரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிய கத்தசல்லா சிரஹுல் அசீஸ் அவர்களுடைய தாயார் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர்கள் பயணப்படக்கூடிய இடம் கிட்டத்தட்ட 400 மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய பகதாத் என்ற நகரம். அதனால் அவர்கள் பணம் பத்திரமாக இருப்பதற்கு அவர்களுடைய சட்டையின் உள்ளே வைத்து தைத்திருந்தார்கள். இந்த வரலாற்றை நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இடையிலே ஒரு கொள்ளை கூட்டம் வந்தது, அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள் யாராவது காசு வைத்திருந்தால் அவைகளையெல்லாம் கையில் எடுத்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் சிறுவராக இருந்த ஹசரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களிடத்திலே கேட்டப்போ அவங்க சொன்னாங்களா, எங்கிட்ட 40 திருகங்கள் இருக்குன்னு. ஆனால் அந்த கொள்ளை கூட்டம் ஏளனமாக சிரித்தது வரலாறை கேள்விப்பட்டிருப்போம். அந்த கொள்ளை கூட்டத்தில் வந்தது 60 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் இவங்கள்ட்ட வந்து கேட்க எல்லாரிடத்திலும் ஒற்றை பதிலை சொன்னார்களாம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலான். கடைசியில் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவர் வந்து கேட்டாராம், அப்பவும் சொன்னாங்களாம் என்கிட்ட இருக்குது. அடுத்துதான் அந்த தலைவர் கேட்டாராம், எங்கே இருக்குதுன்னு. தன் சட்டையை திறந்து அதிலே வைத்த இடத்தை காட்டினார்கள். அங்கே கிழித்து பார்த்தால் 40 திருகங்கள் இருந்தது. அதை எடுத்து ஆச்சரியப்பட்ட கொள்ளை கூட்ட தலைவன் கேட்டானா, நீ நாடியிருந்தால் அதை மறைத்திருக்கலாம், ஏன் சொன்னாய்? ஹசரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சொன்னார்கள், என் தாயார் எனக்கு கொடுத்த ஆணையை நான் நிறைவேற்றுகிறேன் சொன்ன உடனே தான் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் சொன்னானா, எங்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஆணையை நாங்கள் மாறு செய்து விட்டோமே என்று சொன்ன அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவர் தான் அஹ்மதுல் அலபி என்பவர். அஹ்மதுல் அலபி என்பவர் அவர் பிற்காலத்திலே ஒரு மிகச்சிறந்த இறைநேச செல்வராய் மாறினார்களேயானால் அவருக்கு அடிப்படை ஹசரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் அவரிடத்திலே பேசிய உண்மை. பிற்காலத்திலே கூட முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் இப்படி தன் வரலாற்றிலே சொல்லுவார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையின் தொடக்கத்தை ஒரு உண்மை பேசியதை கொண்டு தொடங்கினேன். உண்மையை பேசியதால் ஒரு 60 பேர் கொண்ட கூட்டம் தீனுல் இஸ்லாத்தின்பால் வர காரணமானது என்று ஹசரத் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொல்வார்களேயானால், இப்படி உண்மையின் பிறப்பிடமாய் அவர்களுடைய குழந்தை பருவம் முழுக்க கடந்தவர்கள் உண்மையாளராய் அவர்களுடைய கல்வி பயணத்தை தொடங்கினார்கள். எனவே எப்படி உண்மையின் பிறப்பிடமாய் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிய கத்தசல்லா சிரஹுல் அசீஸ் அவர்களைப் போல உண்மையாளர்களாக எத்தருணத்திலும் போய் பேசாதவர்களாய் உண்மையை பேசுபவர்களாக அவர்களைப் போல நல்ல கல்வி ஞானம் மிக்கவர்களாக அல்லாஹ் வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தொருள்வான்.